தமிழனின் வீர கலைகளை பற்றி அறிந்து கொள்ள ஓர் 6 நிமிடம் ஒதுக்குங்கள். வரலாற்று குறிப்புகளின்படி 6 முதல் 18 நூற்றாண்டு வரை தமிழர்களின் ஆகச்சிறந்த ஆயுதமாக இருந்த ஓர் ஆயுதம் மகாபாரத போரில் கிருஷ்ணனின் சுதர்சன சக்கரம் போன்றது தமிழர்களின் இந்த ஆயுதம். 17 மற்றும் 18 நூற்றாண்டுகளில் ஆங்கிலேய படைகளை அச்சப்படுத்தி அதிர வைத்த ஓர் ஆயுதம். கணிதத்தையும் இயற்பியலையும் கணித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதம். போருக்கும் வேட்டைக்கும் வேல்கம்பு, ஈட்டி, பின் வாளுக்கு மாறிய தமிழன் அதன் பின் எதிரிகளை எதிர்த்து நிற்க, மிரள வைக்க, நிலை குலைந்து நிற்க வைக்க பயன்படுத்தியதுதான் வளரி. காற்றை கிழித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கதையை முடிக்கும் இந்த வளரி ஆங்கிலேய காலத்தில் பல தளபதிகளை ஸ்தம்பிக்க வைத்த ஒன்று. இனி எதிர்காலத்தில் இந்த ஆயுதத்தையும் கலையையும் எவரும் கற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே சட்டம் போட்டு இதை தடுத்தான், மீறி வீசியவர்களை கொன்றான் வளரி. அதை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்று. வளைந்த வாளை எரி என்பதே வளரி. ஆஸ்திரேலிய ஆதிவாசிகளால் உபயோகப்படுத்தப்பட்ட பூமராங் வளரி போன்றே வடிவமைப்பில் இருக்கும். ஆனால் அயல் நாட்டினர் அதை விளையாட்டு பொருளாகவே பயன்படுத்தினர். ஆனால் அவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே வளரியை ஆயுதமாக பயன்படுத்தியவன் தமிழன். வளரி வீசும் போது விசை குறையக்கூடாது. ஆயுதத்தின் எடை கூடினால் நீண்ட தூரம் வீச முடியாது, குறைந்தால் தாக்கும் திறன் குறையும். அதைவிட முக்கியம், ஓர் இரும்பு துண்டு காற்றில் சுழன்றபடி இலக்கு நோக்கி செல்வதற்கு அடிப்படையான எடை கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். ஆயுதத்தின் மையத்தில் நிலை கொண்டுள்ள எடை அதன் சமநிலையை குவித்து விசையின் பாதையில் துல்லியமாக பயணிக்க உதவுகிறது. வளரியில் துலங்கும் தொழில்நுட்பம் இம்மண்ணுக்குரிய தனித்த சாதனைகளில் ஒன்று. தமிழ் இலக்கியங்களிலும் வரலாற்றிலும் வளரியை பற்றிய குறிப்புகள் பல இருக்கின்றன. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. முல்லை திணை தலைவன் மால் எனப்படும் மாயோன் எனும் கல்வன், அவன் ஆயுதம் வளரி என்கிறது கலித்தொகை. மால் எனப்படும் சோழன் வளரிப்படை உடையவன் என்கிறது சிலப்பதிகாரம். கள்ளர்களின் பெயரிலேயே கள்ளர்தடி என்றே அழைக்கப்பட்டது வளரி என்கிறது தமிழ் அகராதி. வளைத்தடி கள்ளர்களின் திருமணத்தில் முக்கிய அம்சமாக இருந்தது என்கிறார் ஆங்கில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராபர்ட் புரூஸ். புதுக்கோட்டை மன்னர்களிடம் வளரிப்படை என்று தனிப்படை இருந்தது என்கிறது புதுக்கோட்டை வரலாறு. கிபி 1710 இருந்த விஜய சேதுபதி மன்னர் தனது மகள் அகிலாண்டேஸ்வரியை சிவகங்கைக்கு மணமுடித்து வைத்த போது சீர்களில் ஒன்றாக தம் குளமரபு ஆயுதமான வளரியையும் அனுப்பி வைத்ததாக கல்வெட்டு இதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பண்டைய காலத்தில் திருமணத்தில் சீதனமாகவும் வளரி வழங்கப்பட்டது. போர் புரியும் வீரர்கள் தம் கொண்டையில் வளரியை சொருகி வைத்திருப்பார்கள். போர் மூளும் போது கொண்டையிலிருந்து உருவி வளரியின் மூலம் எதிரிகளை போரிட்டு வீழ்த்துவார்கள். சிலர் அன்று பூசைக்குரிய பொருளாக வளரியை வணங்கினார்கள். மேலும் வளரியை பற்றி 17-18 நூற்றாண்டுகளில் எண்ணற்ற குறிப்புகள் பிரிட்டிஷ் ஆவணங்களில் எழுதப்பட்டன. வேறெங்கும் இல்லாத ஓர் ஆயுதத்தை பற்றிய ஆச்சரியமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கழுத்தை வெட்டிச் செல்லும் அதிர்ச்சியும் கலந்த பதிவுகளாக அவ்வெழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த ஆயுதம் ஆஸ்திரேலிய பூர்வகுடி மக்கள் பயன்படுத்தும் பூமராங் போன்றது. உலகில் இவ்விரு மக்கள்தான் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகின்றனர் என்று முதலில் கருதிய ஐரோப்பியர்கள் பின்னர் இந்த கருத்தை மாற்றிக்கொண்டனர். 18 நூற்றாண்டில் ஆஸ்திரேலியாவை பற்றி ஆய்வு செய்த சாவைல்ஸ் கென் தனது நூலில் இந்த கருவி ஆசிய பகுதிகளில் இருந்து முதன் முதலாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று தங்கியவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்கிறார். கிழக்கிந்திய கம்பெனி படையில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் தனது ராணுவ நினைவுகளில் வளரியை பற்றி எழுதுகிறார். கம்பெனிக்கு சிவகங்கை சீமையோடு நல்லுறவு இருந்த காலத்தில் பெரிய மருதுவிடம்தான் வளரி வீச கற்றுக்கொண்டதையும் உலகில் வேறு எங்கும் இல்லாத இந்த கருவி திறமையுடையவர்கள் வீசினால் 100 கஜ தூரத்திற்கு சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் என்று பதிவு செய்கிறார். ஆங்கிலேய தளபதிகள் அதிகம் பயந்த ஆயுதமாக வளரி இருந்தது அன்று. பாளையக்காரர்களின் யுத்தத்தில் குறிப்பாக கொரிலா முறையிலான மறைந்திருந்து தாக்கும் போர் முறைக்கு ஏற்ற ஆயுதமாக வளரியே இருந்தது. நிலமெங்கும் தலைகளை அறுத்து கொண்டே வளரிகள் கீழிறங்கின. பாளையக்காரர்களின் யுத்தம் முடிவுக்கு வந்தவுடன் ஆங்கிலேய நிர்வாகம் 1801 ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி மக்கள் யாராவது போர் ஆயுதங்களை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் பொது வெளியில் தூக்கிலிடப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. எல்லா வகையிலான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. பாளையக்காரர்கள், போர் வீரர்கள், குடிமக்கள் எல்லோரும் ஆயுதங்கள் நீக்கப்பட்ட மனிதர்களாக ஆக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஆங்கிலேயர்களால் 22,000
10,000 வளரிகள் கைப்பற்றப்பட்டன. தென் தமிழகம் முழுவதும் இருந்த வளரிகளை மொத்தமாக கைப்பற்றி அழித்தொழிந்தனர். வளரி என்ற ஆயுதத்தின் நினைவு கூட இம்மண்ணில் மிஞ்சக்கூடாது என்பதில் ஆங்கிலேயர்கள் உறுதியுடன் இருந்தனர். வளரி வீசிய கைகள் வெறும் கைகளாக்கப்பட்டன. கரங்களில் இருந்து நீங்கிய ஆயுதம் நாளடைவில் மக்களின் நினைவுகளில் இருந்தும் நீங்க தொடங்கியது. பல வரலாற்று குறிப்புகளின் படி மருது சகோதரர்களே வளரி வீசுவதில் வல்லவர்களாக இருந்தார்கள் என குறிப்பிடுகிறது. திகிரி, கல்லர்த்தடி, வளைத்தடி, பாராவளை, எரிவளை, சுழல்படை, படைவட்டம் என்ற பெயரில் வளரி அன்று புழக்கத்தில் இருந்தது. இப்படி தமிழர்களின் முதன்மையான போர்க்கருவி என கலித்தொகை, புறநானூறு, கலிங்கத்து பரணி, ஐங்குறு நூற்று இலக்கியங்களும் பிற குறிப்புகளும் தெரியப்படுத்துகின்றன. இவ்வாறு மிகச் சிறப்புமிக்க ஆயுதமான வளரி தற்போது பாதுகாப்பாகவும் கண்காட்சியாகவும் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் ராமவிலாசத்தில் தொல் அறிவியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டையில் உள்ள திருக்கோகர்ணத்தில் உள்ள அருங்காட்சியகத்திலும் இவ்வளரி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. தமிழரால் உருவான இந்த கலை அழியாமல் பாதுகாக்க